வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல நிறைய அப்கமிங் அப்டேட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுடைய சர்வரில் மெயின் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே நல்லாவே வந்து தெரியும், டைமண்ட் ராயல் வந்து முடிய போகுது இன்னையோட. அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யாராவது இந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து டைமண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறானுங்களா. என்கிட்ட வந்து டைமண்ட் ராயல் வவுச்சர் இருக்குது, அதனால தான் வந்து எவ்வளோ டைமண்ட் அப்படின்றது எனக்கு தெரியலை கைஸ். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு ஸ்பின்னுக்கு எவ்வளோ டைமண்ட், 10 ஸ்பின்னுக்கு எவ்வளோ டைமண்ட் கேட்குறாங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்மகிட்ட வந்து டைமண்ட் இருக்கிறதால அதை வந்து காமிக்கல. ஆல்ரெடி இந்த பண்டலும் வந்து நம்ம எடுத்துட்டோம், அதெல்லாம் முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம், எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? இன்னையோட இந்த பண்டில் வந்து முடிய போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் ராயலில் என்ன பண்டில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நேற்று வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தோம். ஒரு ஃபீமேல் பண்டில் தான் வந்து வரப்போகுது, அதுவும் இந்த அயன் ஃபேஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுவும் இதே தீமில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க, ஓகேங்களா? நாளைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்க டைமண்ட் ராயல் வவுச்சர் எல்லாத்தையும் வந்து ஸ்பின் பண்ணுவோம். அந்த பண்டில் வந்து எடுக்க முடியுதா இல்லையா அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த அயன் ஃபேஸை வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா, தாராளமாக உங்களுடைய டைமண்டை வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எவ்வளோ டைமண்ட் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்னடா அப்டேட் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு வேறு எதுவும் புதுசாக வரல. சரி, இப்போ நம்ம அப்கமிங் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். அப்கமிங் அப்டேட்டில் வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு லக்கி ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா அசன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்குறானுங்கள, இந்த லெஜெண்ட்ரி பண்டில், இந்த லெஜெண்ட்ரி பண்டில் எடுக்கிறதுக்கு அவன் கதறு கதறும் கதறிட்டு இருக்கான், நம்மளும் கதறி போட்டோம். கிட்டத்தட்ட 2500 டைமண்டுக்கு மேலே வந்து பிடிங்கி போட்டானுங்க. ஒரு சிலருக்கு 4000 4500 வந்து பிடிங்கிட்டானுங்க, ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலர்லாம் 500 டைமண்டுக்கு இந்த பண்டில் எடுத்துட்டேன்னு சொல்கிறானுங்க. அவனுக்கு எப்படி எடுத்தானுங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட வந்து டைமண்டை பிடுங்கிறானுங்க, ஒரு சிலருக்கு வந்து வாரி வழங்கிட்டானுங்க. சரி, இந்த பண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த டைமண்டோட அந்த ஸ்பின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறதா வந்து ஒரு சின்ன லீக்ஸில் வந்து சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அது எப்போ வரும் அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல, ஒரு 2-3 நாளில் மேபி நமக்கு வரலாம், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து ஸ்பின் பண்ணுங்கள். ஒரு சிலர் 2 எக் எடுத்திருப்பீங்க, ஒரு சிலர் 4 எக் கூட எடுத்திருப்பீங்க, அவங்களாம் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு டைமண்டை ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து ஸ்பின் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? மற்ற சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு 9 டைமண்டில் இருந்ததெல்லாம் வந்து கொடுத்துருக்குறானுங்க, ஆனால் நமக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட் அதிகமாக வந்து கேட்டிருக்கானுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு சர்வர்லையுமே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்கல, மேபி இனிமேல் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லீக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அவசரப்பட்டு வந்து டைமண்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். இன்னும் 7 நாள் மட்டும்தான் இந்த பண்டில் இருக்கும், கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்பின் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு டைமண்டும் வந்து ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மண்டலும் ஸ்பின் பண்ணி உங்கள் அந்த பண்டலை வந்து எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் எது வந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து ஸ்பின் பண்ணுங்கள் கைஸ். இந்த பண்டிலுக்கு ஆஃபர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம், ஏன்னா மற்ற சர்வர்லாம் ரொம்ப கம்மியான டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க, நமக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக டைமண்ட் வந்து பிடிங்கிட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் FFBC மேட்ச் வந்து நடந்துகிட்ருக்கு, பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப்பு. அதுக்கான Day 7 மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க போகுது, ஓகேங்களா? இன்றைக்கி தானே 2ஆம் தேதி, அதனால் இன்றைக்கி வந்து Day 7 மேட்ச் வந்து நடக்க போகுது. அப்போ Day 7 மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து FFBC பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீடம் கோடு வந்து குத்துருவானுங்க. ஏன்னா இந்த இடத்துல லைவ் வாட்ச் வரும் 5000, அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து ரீடம் கோடு வந்து கிடச்சிரும். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடம் கோடு இருக்குது கைஸ். அந்த ரீடம் கோடு வந்து பார்த்திங்கன்னா 9-30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம், ஒரு வீடியோவை வந்து ரெடி பண்ணி விட்றோம், ஓகேங்களா? அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு வெறித்தனமான ரீடம் கோடு வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு, அதில் ஃப்ரீயாக வந்து கன் கிரேட் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி FFIC தான் வந்து இது வரைக்கும் ஒரு ரீடம் கோடு கூட நம்ம கிடச்சது கிடையாது, ஆனால் FFBC வந்து கண்டினியூஸாக வந்து ரீடம் கோடு வந்து குத்துந்தாங்கிறானுங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் கோடு இருக்குது கைஸ். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கிடச்சிது அப்படின்னா உடனுக்குடன் நம்மளோட சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னும் இன்றைக்கி
அப்டேட்டான மெயினான அப்கமிங் அப்டேட்லாம் வந்து நம்ம சொல்லியாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸும் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து பார்த்து விட்டலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் டே வரப்போகுது, கரெக்டுங்களா? மார்ச் 8 அன்றைக்கு உமன்ஸ் டே. இந்த உமன்ஸ் டேக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வரில் வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு தான் இது வரைக்கும் எந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றியும் எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லாமல் கப்புன்னு இருக்கிறாங்க. மேபி உமன்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது லாகின் மூலமாக வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கேரக்டர்ஸ் எதாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக தெரியல, மேபி இந்த மாதிரி உமன்ஸ் டே ஈவெண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்குறானுங்க. இந்த மாதிரி லாகினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கூத்தெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துக்கிறானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு நரி ஸ்கின் வந்து கொடுத்துக்கிறானுங்க. அந்த நரி ஸ்கின் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்குது ஒரு எஃபெக்டோட. ஏன்னா இது ஃப்ரீயாக தானே கொடுக்குறானுங்க, ஃப்ரீக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட் இப்போதைக்கு வந்து ஃபாரின் சர்வர்லாம் வந்து கரண்ட்டில் இருக்குது, ஓகேவா? நம்ம சர்வருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அந்த கண்ட்ரியில் மட்டுமா உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம தான் செலிப்ரேட்லாம் பண்ணுறோம், அதனால் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உமன்ஸ் டே அன்னைக்கு பாருங்களேன் லாகின் மூலமாக வந்து பேக் பேக் ஸ்கின் எல்லாம் வந்து தரானுங்க, உமன்ஸ் ஹீரோய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கானுங்க வித்தியாசமான ஈவெண்ட்டாக. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் இந்த மாதிரியான ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன், வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கோப்ரா ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே வந்து கிடைக்காத ஒரு ஐட்டம் இருக்குது, அந்த எமோட்டு தான் கைஸ். இந்த ஒன் ஃபிங்கர் புஷ்அப் எமோட் இருக்குது இல்லை, கீழே உட்காந்து இந்த புஷ்அப் எடுப்பாங்கல்ல, அந்த எமோட் வந்து இன்னமும் நமக்கு வந்து கொடுக்கல. அது எந்த மாதிரியான ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஏன்னா இது வேறு எதுவும் ஸ்பெஷல் ஈவெண்ட் இப்போதைக்கு எதுவும் லீக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. இந்த 8ஆம் தேதி வரைக்கும் தான் கோப்ரா ஈவெண்ட்டும் இருக்கும், 7ஆம் தேதி நினைக்கிறேன், 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் தான் கோப்ரா ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த புஷ்அப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புஷ்அப் எமோட்டை டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் டாப் அப் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எமோட்னாலே வந்து இந்தியன் சர்வரில் வந்து ஒரு 500 டைமண்ட் தான் வந்து கேட்பானுங்க, அதனால் இந்த புஷ்அப் அமௌண்ட்டுக்கும் 500 டைமண்ட் தான் கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கைஸ் அட்வென்ச்சர் ட்ரான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் இருக்குது. இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த கிரியேட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த பண்டில்ஸ் வந்து கிரியேட்ஸில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஓப்பியான பண்டில் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது இந்த பண்டில். இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்லாம் இந்த பண்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இந்த ப்ரீஸ்டீஜ் பாக்ஸ்லாம் வரவில்ல, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை வந்து கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து ஃபீமேல் பண்டிலும் ஒன்று இருக்குது, இதான் ஃபீமேல் பண்டில். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் பார்க்கறதுக்கு ஒரே தீமில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. அட்வென்ச்சர் ரேம்பிள் ஸோ என்ன வித்தியாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க, ஓகே பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இது. ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் டைம் வந்து செலவு பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன்ப்பா, இந்த பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுங்க, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் எடுக்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட வந்து டைமண்ட் வந்து கிடையாது, ஓகேங்களா? இந்த ரெண்டு பண்டிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி இந்த மந்த்துக்குள்ளே கூட நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக மேஜிக் கியூப் கொடுக்குறாங்க, ஹோலி ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இதெல்லாம் ஃபேக் ப்ரோ, இன்னும் ஒரு சிலலாம் இது போன வருஷம் கொடுத்தது ப்ரோ, இதை இப்போ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேனரை வந்து நான் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தது கிடையாது கைஸ், இப்போ தான் பார்க்குறேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த லீக்ஸ் மேபி வந்து பார்த்தீங்கன்னா 100% ரியலாக கூட இருக்கலாம், அதனால தான் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இது இதுக்கு முன்னாடிலாம் இந்த பேனர் வரலன்னு நினைக்கிறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹோலி ஈவெண்ட் இப்போதைக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு சின்ன லீக்ஸ் கிடச்சது அதை தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே லீக்ஸ் வந்து 100% உண்மை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த லீக்ஸில் இருந்து 90% கோப்ரா ஈவெண்ட்லாம் வந்தது, அதெல்லாம் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. வெப் ஈவெண்ட்லாம் வந்து நம்ம சொன்னதான் மோஸ்ட்லி வந்து வந்திருக்கு, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். 100% இது வரும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை, ஓகேங்களா? வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் தானே, ஏன்னா மார்ச் 6 அப்படின்றது நான் அடுத்த வருஷமாக இருக்குது, இன்னும் 4 நாள் தானே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது கைஸ். அண்ட் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ, டாடா.